பாவம் எப்படி வரும் என்பதை பற்றி பேசும் அரங்கமகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பேசிய அந்த பேச்சால் வந்த பாவம் புறப்புறமா பிடிச்சவையா, எப்படியா சொத்து எல்லாம் அபகரிச்சுவாதான், சொத்து சேர்த்ததா வந்த பாவம், காமத்தால் வந்த பாவம், கொடுமையான பேச்சால் வந்த பாவம், ஜாதி வித்தியாசத்தால் வந்த பாவம், ஜாதி வெறியால் வந்த பாவம். தவறு செய்வான், பொருளை முறை தவறி சேகரிப்பான், அறிவு வேலை செய்யார், முறை தவறி பொருள் சேர் எதுக்குயா பொருள் சேர்த்தேன்னு கேட்டான். வறுமை தீர்க்க முட்டுனான், சனியை பிடிக்க போகுதுன்னு அர்த்தம். வறுமை வந்ததே முன் செய்த பாவம் தானே. எந்த வறுமையை தீர்ப்பதற்காக நீ பொய் 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 சொல்லி பொருளை ஈட்டினாயோ அப்போதே சனியும் பிடிக்குன்னா அப்போ அறிவு வங்கி போகும். அறிவு வங்கினால் நல்லது கெட்டது தெரியாது, நன்மை தீமை தெரியாதே செஞ்சிட்டு இருப்பான். இது வினை தூய்மை பேசக்கூடியாதியான வினை தூய்மை. அறிவு ஏன் மங்கிதுன்னா மனைவியோடைய முகத்தை பார்த்து குதிரைப்போக்கு இருக்கும் வெள்ளைப்பட்டுக்கிட்டு இருக்கும், உடம்பு தாங்காது இருப்பார், அவள் மனசை புண்படுத்திடுவான், வெறி பிடித்தவன் மனசு, மனைவியை வெறும் அவள் மனசை நொந்து போக முடி செய்து விடுவான். அவன் நொந்து போனது தெரியாது, அது மௌன புரட்சி, அது பாவத்தின் மௌன புரட்சி. அது அவள் எந்த அளவுக்கு நொந்து போகிறாளோ அந்த அளவுக்கு இவன் அறிவு மங்கி போயிடும். இப்போ மனைவி மூலமாகவே சில பேர் பாவி, அவன் மனைவியை பேசி பேசி உங்கள் அப்பா அப்படியோ அம்மா அப்படி தங்கச்சி இப்படியோ அப்படி போட்டு அவளை பேசி பேசியே சித்திரவதை செய்கிறான், அது மூலம் பாவி அவன். சில பெண்கள், இந்த பெண்கள் ரொம்ப ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க, கணவனே வாடா போடாமல் அவன் வெளியே தெரியாமல் வந்து போவான், அதுவும் மௌன புரட்சி தான். பாவி இப்படி பேசுகிறாளே, நான் என்ன பாவம் என்ன பாவம் செஞ்சேன் என்ன பாவம் செஞ்சேன், என்னை அவமானப்படுத்துறாளே அவமானப்படுத்துறாளே வெளியே தெரியாமல் வந்து போவான், அதுவும் மௌன புரட்சி, வெளியே தெரியாத மௌன புரட்சி, அதுவும் வினைச்சூழல். வருவாய்க்கு உட்பட்டு செலவு செய்யாமல் கண்டபடி கடை வாங்க கணவனை வைத்தாலும் அதுவும் வினைச்சூழல். இப்படியே வினை தீவினை தீவினை தீய செயல்பாடு வந்துக்கிட்டே இருக்கு. ஆக இதிலிருந்து எப்படி விடுபடுதுன்னா, சரியா நோய் இல்லாத ஞானம் பெற்று வாழலான்னு சொல்கிறயா, ஞானம் பெற்று வாழ்வதற்கு என்ன உபாய என்ன, அடியனுக்கு செல்வநிலை பெருக வேண்டும், அடியனுக்கு செல்வநிலை பெருக வேண்டும், அடியனுக்கு செல்வநிலை பெருகுன்னு கேட்குறான். 20 வயசில் ஆரம்பிக்கிறான், இன்னும் விஷயம் தெரிஞ்சவன் தான் நல்ல பண்புள்ள குடும்பம் வந்தால் 10 வயசு 15 வயசு ஆரம்பிச்சிருவான், அடியனுக்கு கல்வியும் சிறப்பாக இருக்கணும்னு உத்தியோகம் சிறப்பாக இருக்கணும்னு செல்வம் பெருகுன்றான். இவன் கேதை கேட்குறானா அதை அள்ளி கொடுத்துருவான், அவன் கேட்டுக்கிட்டே இருக்கணும், கேடு கேட்க அப்படியே தலைவன் பார்ப்பான், அப்படி ஆமாம் நல்ல பிள்ளை, நீதிக்குட்பட்டு வேணும் செல்வநிலை பெருக வேண்டும், நீதிக்குட்பட்டு செல்வம் வேண்டும், கோடீஸ்வரனாக வேண்டும், சீமானாக வேணும், தலைவனை கேட்குறான், நிச்சயம் அவன் நீதிக்குட்பட்டான் தருவான், அடியனுக்கு செல்வநிலை பெருக வேண்டும், அடியனுக்கு செல்வநிலை பெருக வேண்டும், அடியன் சீமானாக வேண்டும், கோடீஸ்வரனாகனு கேட்குறான் ராமலிங்கசாமியை. குவிடா மகனே, என்னை கேட்டா நீ பெற்றிருக்கிறேன், நீ சின்ன வியாபாரத்துட்டாலும் சரி உன்னை தேடி ஒருபடி செய்வண்ணா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.